வணக்கம், இது ஜாஃப்னா தமிழ் டிவியுடன் குவைத்திலிருந்து இன்றைய நாம் எமக்கு கிடைக்கப்பட்ட செய்திகளின் விளக்கம் ஒன்றாக பார்க்க இருக்கின்றோம். முதலாவது நாணய பெறுமதிகளை பார்த்துவிட்டு செய்திகளுக்கு சென்று விடுவோம். இன்றைய நாணய பெறுமதிகள் முதலில் இந்திய ரூபாவில் 267 ரூபா செல்கின்றது. இலங்கை ரூபாவில் 1041 ரூபா செல்கின்றது. இன்றைய நாளுக்குரிய நாணய பெறுமதிகளை பார்த்துவிட்டோம். வழமை போன்று நீங்கள் அனுப்பும் எக்ஸ்சேஞ்ச் நிறுவனங்கள், வங்கிகள், ஆப்ஸுகளை பொறுத்து நாங்கள் தரும் பெறுமதிகளில் மாற்றங்கள் உண்டு என்பதையும் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். அடுத்து, குவைத்தின் சிவில் ஐடி காலாவதியாக முறக்கி வங்கி கணக்குகள் ரத்துக்கள் உட்பட நடவடிக்கைகள் தொடர்பான செய்தியை பார்ப்போம். வாருங்கள் விரிவாக. குவைத்தில் இருப்பவர்கள் வெளிநாட்டவர்களுக்கான சிவில் ஐடி அட்டை காலாவதியாக முறக்கி அவர்களின் வங்கி கணக்குகள் தானாக முன்வந்து ஓட்டோமேட்டிக்காக ரத்து செய்யப்படும். பரிவர்த்தனைகள் கட்டுப்பாடுகள் விதிக்கப்படும். வாடிக்கையாளர்களுக்கு விதிக்கப்பட்ட புதிய நடைமுறைகள் ஒரு பகுதியாக தற்பொழுதுள்ள கட்டுப்பாடுகள் கடுமையாக்கப்படுகின்றன. இந்த நடைமுறையில் சேவைக்கு பிந்தைய சலுகைகள், விசா, மாஸ்டர் கார்டு சேவைகளும் அடங்கும். உதாரணமாக, முன்பு தினசரி பணம் திரும்பப்பெறும் வரம்பு 2000 தினராக இருந்தது. ஆனால் இதுபோன்ற சமயங்களில் அது 500 தினாரர்களாக மட்டுப்படுத்தப்படும். இந்த வகையைச் சேர்ந்த வாடிக்கையாளர்களுக்கு முன்கூட்டிய கடனுக்கான நிபந்தனைகள் பூர்த்தி செய்த பிறகு வங்கியில் கடன் பெற ஒப்புதல் பெறப்பட்டாலும் சிவில் ஐடி காலாவதியானால் அவை ரத்து செய்யப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். வெளிநாட்டவர்களுக்கும் குடிமக்களுக்கும் பொருந்தும் என்று சொல்லப்படுகின்றது. சில வங்கிகளில் சிவில் அடையாள அட்டை காலாவதியான நிலையில் ஏடிஎம் கார்டுகள் தற்காலிகமாக முடக்கப்படும் என்பதை மறந்து விடாதீர்கள், நினைவில் வைத்திருங்கள். குடியிருப்பு ஆவணத்தை புதுப்பிப்பதால் காலதாமதம் ஏற்படுவதனால் பலர் இந்த நிலையை எதிர்கொள்வதாகவும் சொல்லப்படுகின்றன. பலர் வங்கி கணக்குகளை ரத்து செய்வது என்ற தீர்வை நம்பியிருக்கின்றார்கள். இது குறைந்த வருமானம் கொண்ட வெளிநாட்டவரை அதிகம் பாதிக்கும். புதிய வங்கி கணக்கை திறக்க பல நடைமுறைகள் நிபந்தனைகள் இருக்கின்றது. குறைந்த வருமானம் கொண்ட வெளிநாட்டவர்களுக்கு இவை பெரும்பாலும் மிக கடினமான காலமாக இருக்கும். குடியிருப்பு அனுமதி காலாவதியாகும் முன் ஒரு மாதத்துக்கு குறைந்தது 3 முறை டேட்டாவை புதுப்பிக்க வேண்டிய அவசியத்தை வங்கிகள் உங்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் அனுப்பி கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது தெரிவிப்பதாகவும் சொல்லப்படுகின்றது. இதுவே குவைத்தல் சிவில் ஐடி காலாவதியானால் ஏற்படும் பாதிப்புகள். குவைத்திற்கு 4 நாடுகளிலிருந்து வீட்டு பணியாளர்கள் தேர்வுகள் நடைபெற இருப்பது தொடர்பான விசேட செய்தியை தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். இந்தியா, நேபாளம், வியட்நாம், மியான்மார் ஆகிய 4 நாடுகள் இதில் சொல்லப்படுகின்றது. வீட்டு வேலையாட்கள் பணியமர்த்தப்படுவதற்காக அதிகளவு வீட்டு பணியாளர்களை கண்டறிவதன் ஒரு பகுதியாக இந்த நாடுகளுடன் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதில் வலிமை போன்று இந்தியா, நேபாளம், வியட்நாம், மியான்மார் போன்ற நாடுகளிலிருந்து அதிகளவு வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படுவதாக இருப்பதாக உள்நாட்டு தொழிலாளர் ஆட்சேர்ப்புக்கான அல்தோரா நிறுவனம் அறிவிக்கின்றது. ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் ஆட்சேர்ப்பு தொடரும் என்றும் நிறுவனம் வெளிநாட்டவருக்கு சிறந்த சேவை வழங்குவதில் கவனம் செலுத்துவதாகவும் நாட்டிலிருக்கும் தொழிலாளர் அலுவலகங்களுடன் போட்டியிடவோ அல்லது லாபம் ஈட்டவோ முயற்சிக்கவில்லை என்றும் ஒரு பக்கம் சொல்லப்படுகின்றது. இலங்கையிலிருந்து ஆன்லைன் விண்ணப்பங்கள் ஏற்று வெளிப்படைத்தன்மையுடன் வெளிநாட்டு அதாவது வீட்டு பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்பட்டனர். விரைவில் தொழில்துறை பணியாளர்கள் ஆட்சேர்ப்பு செய்யும் நிறுவனத்தின் திட்டத்தில் சேர்க்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. 22 வெளிநாட்டவர்கள் விசா மீறல்களுடன் குற்றம் சாட்டப்பட்டதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டுள்ளனர். இவர்கள் ஃபர்வனியா கவர்னேட் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக அறிய முடிகின்றது. ஃபர்வனியா கவர்னேட்டிற்கும் உள்துறை அமைச்சகம் பாதுகாப்பு வரிசைப்படுத்தல், தீவிர பிரச்சாரங்கள் மூலம் குடியிருப்பு பணிச்சட்டங்கள் மீறியதன் அடிப்படையில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 22 வெளிநாட்டவர்களை கைது செய்ய முடிந்ததாக சொல்லப்படுகின்றது. சந்தேக நபர்கள் தேவையான சட்ட நடவடிக்கைகளுக்கு முகம் கொடுப்பதற்கு உரிய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது. குவைத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் சமீபத்திய ஆண்டுகளில் பல பெரிய சவால்களை எதிர்கொண்டு வருகின்றார்கள். அவர்களின் வாழ்க்கையும் தொழிலையும் கணிசமாக பாதித்திருக்கின்றது. அதாவது அவர்களுடைய ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம். இந்த சவால்களில் சம்பள உயர்வுகளை விட உயர்வது வாழ்க்கை செலவுகள், குவைத் மயமாக்கல் கொள்கைகள், குவைத் குடிமக்களுக்கு வேலை வாய்ப்புகள், வேலை இழப்புகள், வரியிறுக்கப்பட்ட தொழில் வாய்ப்புகள், குடும்பங்களை குவைத்துக்கு அழைத்து வருகின்ற திறனை பாதிக்கின்றது. சார்பு வீசாக்கள் மீதான கட்டுப்பாடுகள் முதலீடுகள் வணிக வாய்ப்புகளை பாதிக்கின்றது. ஆகவே இந்த சவால்கள் பல வெளிநாட்டவர்களுக்கு கணிசமான மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கின்றது
என்பது உண்மைதான். குவைத்தில் தங்கள் வாழ்க்கையை வழிநடத்த புதிய வழிகளை கண்டறிய வேண்டாம். குவைத்தில் இருக்கும் சட்ட திட்டங்கள் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு வளைந்து கொடுக்கும் அளவுக்கு இல்லை என்றே சொல்ல வேண்டாம். இந்த சவால்கள் பொருளாதார நிதி சிக்கல்கள் தொடக்கம் சமூக கலாச்சார தடைகள் வரை இருக்கின்றது. பல வெளிநாட்டவர்கள் குவைத்தில் மாறிவரும் நிலைமைகளுக்கு ஏற்ப போராடி கொண்டிருக்கின்றார்கள் எமது தொழிலாளர்கள். இது அதிகரித்த மிக மன அழுத்தத்தையும் நிச்சயமற்ற தன்மைக்கும் வழிவகுத்து கொண்டிருக்கின்றது. சமீபத்திய ஆண்டுகளில் குவைத்தில் வெளிநாட்டவர்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் பற்றிய விரிவான விளக்கங்களாக ஒன்று குடும்ப விசா கட்டுப்பாடுகள். காலம் கடந்த போதிலும் குடும்ப விசாக்கள் இன்னும் மீட்டெடுக்கப்படவில்லை. வெளிநாட்டவர்கள் தங்கள் அன்புக்குரியவர்களுடன் இருப்பது கடினம். குவைத்தில் குடும்ப விசா கட்டுப்பாடுகளுக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று குடியேற்ற கட்டுப்படுத்துவது. குடும்ப உறுப்பினர்களை விட அதிக திறமையான தொழிலாளர்கள் குவைத் ஸ்பான்சர் உட்பட்டவர்கள் போன்ற குறிப்பிட்ட வகை குடியேறிகளுக்கு முன்னுரிமை அளிப்பதன் ஆளாகும். இதன் விளைவாக குடும்ப விசா விண்ணப்பங்கள் தேங்கி நிற்கின்றது. மெதுவான செயலாக்க நேரம் நிலைமையை மேலும் மோசமாக்குகின்றது. குவைத்தில் குடும்ப விசா கட்டுப்பாடுகள் வெளிநாட்டவர்கள் தங்கள் அன்புக்குரியவுடன் இருப்பதை கடினமாக்குகின்றது. உணர்ச்சி மன அழுத்தங்களை ஏற்படுத்துகின்றது. குடும்பம் இயங்கவில்லை, சீர்குலைகின்றது. நாட்டின் பொருளாதாரம் சமூக கட்டமைப்பு எதிர்மறையாக பாதிக்கின்றது இவர்களை. குடியேற்றத்தை கட்டுப்படுத்த அரசாங்கம் இந்த கட்டுப்பாடுகளை விதித்த நிலையிலும் குடியேற்ற கட்டுப்பாடு குடும்ப மறு ஒருங்கிணைப்பு ஆகியவற்றுக்கிடையில் சமநிலை ஏற்படுத்துவது அவசியம். வருகை விசா இடநிறுத்தம். பயண கட்டுப்பாடுகள் நீண்டகாலமாக நடைமுறை இருக்கும் குவைத்தல் வெளிநாட்டவர்கள் பார்வையிட நண்பர்கள் குடும்பத்தினரின் திறனை கட்டுப்படுத்துகின்றனர். நாட்டில் தனித்த வெளிநாட்டவர்களின் எண்ணிக்கை பல்வேறு தேசங்களின் அடிப்படையில் சுமார் 1.2 மில்லியனாக அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் மொத்தம் குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையில் 36% ஆகும். குவைத்தில் விசிட் விசா இடநிறுத்தம் என்பது வெளிநாட்டவருக்கு குறிப்பிடத்தக்க பிரச்சினையாக இருக்கின்றது. குறிப்பாக வெளிநாட்டில் குடும்பம் நண்பர்கள் உள்ளவர்கள் குவைத்தில் அவர்களை பார்க்க விரும்புகின்றார்கள். குவைத் அரசு விசிட் விசாக்கள் மீதான தடையையும் விதித்திருக்கின்றது. விசிட் விசாக்களை இடநிறுத்துவதற்கான அரசாங்கத்தின் முடிவு பாதுகாப்பு சுகாதார கவலைகளை கட்டுப்படுத்தும் நோக்கமாக கொண்டிருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் பார்வைகளின் தேவைகளுடன் இந்த கவலையை சமநிலைப்படுத்துவது மிக முக்கியமானதாக காணப்படுகின்றது. அதிகரித்து வரும் வாழ்க்கை செலவு. சமீப ஆண்டுகளில் குவைத்தின் வாழ்க்கை செலவு கணிசமாக அதிகரித்துள்ளது. உணவு, வீட்டு வசதி, பிற தேவைகளுக்கான விலைகள் வெளிநாட்டவர்கள் சம்பளத்தை விட வேகமாக அதிகரித்து வருகின்றன. இது வெளிநாட்டவருக்கும் அவர்களின் வாழ்க்கை தரத்தை பராமரிக்கவும் அவர்களின் செலவுகளை ஈடுகட்டவும் கடினமாக இருக்கின்றது. குவைத்தில் உயர்ந்த வாழ்க்கை தரம் உள்ளது. பொருட்கள் சேவைகளின் விலை அதிகரிக்கும் போது வெளிநாட்டவர்களின் அன்றாட வாழ்க்கை தேவைகள் வாங்குவது மிக சவாலாக மாறிவிட்டது.